திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் காது மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான இலவச சிறப்பு முகாம் நடைபெற்றது. காமராஜருக்கு பிறகு மக்களை பற்றி யாரும் யோசிக்கவில்லை என்றும் அவரவர் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிக்கும் அரசியல்வாதிகள் என பாஜக மாவட்ட தலைவர் சாத்தான்குளத்தில் பேச்சு. தூத்துக்குடியில் 4 மாத குழந்தை கடத்தல், குழந்தையை கண்டுபிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக SP பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் காது மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான இலவச சிறப்பு முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டினத்தில் உள்ள ஆதித்தனார் கல்லூரியில் காது மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான இலவச சிறப்பு முகாம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள மோகன் ENT ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்றது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 200க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி பார்வையிட்டார். இதையடுத்து செவித்திறன் குறைபாடு உள்ள சுமார் 50 பேருக்கு அதற்கான இயந்திரங்கள் வழங்கினார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி செய்தியாளரிடம் கூறுகையில், தூத்துக்குடியிலும் திருச்செந்தூரிலும் செவி மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான இலவச சிறப்பு முகாம் நடைபெற்றதாகவும், இந்த முகாமில் 15 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் பேச்சு செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களை முழுமையாக கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் காது கேட்கும் கருவிகள் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் குணமடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடியில் நடந்த முகாமில் 77 பேர்களுக்கு காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 10 பேர்களுக்கு சென்னை அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சை மூலம் குணமடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செவி பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவாக குறைபாடுகளை போக்க மருத்துவமனை அங்கன்வாடி மூலம் இணைந்து பயிற்சிகள் அளித்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையில் உள்ள மோகன் ENT ரிசர்ச் ஃபவுண்டேஷன் MBRF மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த காது செவித்திறன் குறைபாடுள்ள நபர்கள் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு முகாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 இடத்துல, நேற்று வந்து VOC காலேஜ் தூத்துக்குடியிலையும், இன்றைக்கு இங்கே ஆதித்தனார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்செந்தூர்லேயும் ஏற்பாடு பண்ணி, நேற்று நடந்த கேம்பில் கிட்டத்தட்ட வந்து 102 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்களுடைய செவித்திறன் குறைபாடு அது குறித்து விரிவாக அவங்க வந்து ஒரு 15 நபர்கள் டாக்டர்ஸ் கொண்ட குழு அவங்க வந்து அவங்கள வந்து முழுமையாக வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான குறைபாடு, என்ன மாதிரியான தேவை, ஏன்னா சில பேருக்கு வந்து ஹியரிங் எய்டு தேவைப்படலாம், ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த காக்லியர் இம்ப்ளான்ட், ஏன்னா அந்த பிறந்ததுலேயே இருக்கக்கூடிய அந்த குறைபாடு காரணத்தினால அவங்களுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும், அந்த மாதிரி தேவைப்படலாம். இல்லை அப்படின்னாக்கா சில பேருக்கு வந்து அந்த பிரெயின்ஸ்டென் இம்ப்ளான்ட் அந்த மாதிரியும் தேவைப்படலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை. இது எல்லாமே வந்து அவங்க வந்து இங்கே குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இலவசமாக பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. அவங்க வந்து நேற்று நடந்ததில் கிட்டத்தட்ட வந்து 73 குழந்தைகளுக்கு வந்து, குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஹியரிங் எய்டு பொருத்தியிருக்காங்க. அதில் வந்து 10 பேருக்கு வந்து நம்ம அந்த காங்க்ளியர் இம்ப்ளான்ட் வந்து நம்ம அந்த அறுவை சிகிச்சை மூலமாக செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் அவங்க மேல் சிகிச்சைக்காக மறுபடியும் வந்து அவங்கள சென்னைக்கு அடைச்சி சென்று பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி திருச்செந்தூர்லேயும் நம்ம வந்து இந்த கேம்ப் வந்து இந்த ஆதித்தனார் காலேஜில் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து பெருமளவில் வந்து நிறைய இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்து சிறப்பான முறையில் வந்து அவங்க நம்ம சிகிச்சை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்க்ரீனிங்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது முடிவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான தேவை இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டறிந்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி, அந்த ட்ரீட்மெண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இது என்னென்னாக்கா, நம்ம வந்து அந்த செவித்திறன் குறைபாடு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே, அதுவும் குறிப்பாக வந்து குழந்தைகளிடையே ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து அதை கண்டறிஞ்சோம் அப்படின்னாக்கா
விரைவாக அவங்க வந்து அதில் வந்து ஒரு அந்த இது அந்த குறைபாடை போக்கி அவங்க வந்து நார்மல் லைஃப் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு அவங்களால போக முடியும். அவங்க பள்ளியில் சேர்ந்து பயில்வதற்கும் அது அவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அதுக்குரிய நடவடிக்கையும் நாங்கள் இப்போது ஒன்றா இணைந்து பண்ணலான் இருக்கோம். அதாவது வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம், ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம இளம் குழந்தைகள்லாம் அங்கே தான் வராங்க. அதுவும் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் உடனே அந்த அந்த ஆஸ்பத்திரியிலேயே வந்து பிறந்த குழந்தைகளுக்கும் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காகவும், அங்கன்வாடி மையங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காகவும் ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. அந்த பயிற்சி கொடுக்கறது மூலமாக நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டறிஞ்சோம்னாக்கா இது நம்ம அவங்களுக்கு வந்து சரி பண்ணி அவங்க விரைவாக வந்து இயல்பு வாழ்க்கைக்கு. காமராஜருக்கு பிறகு மக்களை பற்றி யாரும் யோசிக்கவில்லை என்றும் அவரவர் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிக்கும் அரசியல்வாதிகள் என பாஜக மாவட்ட தலைவர் சாத்தான்குளத்தில் பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சாத்தான்குளம் அருகே உள்ள சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் தேசிய அரசின் தனிநபர் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மற்றும் தொழிலாளர் நலவாரிய அட்டை, விஸ்வகர்மா திட்டத்தில் வட்டியில்லாத 1 லட்சம் ரூபாய் கடன், வீடுகளுக்கான சோலார் மானியம் பெற செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் கலந்து கொண்டு அந்த திட்டத்தை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், காமராஜருக்கு பிறகு யாரும் மக்களை பற்றி யோசிக்கவில்லை என்றும் அவரவர் குடும்பம் மற்றும் பேரன் பேத்திகளை மட்டும் யோசனை செய்து கட்சியை வளர்த்து வருவதாக கூறினார். நரேந்திர மோடி வந்த பிறகு கிராமங்கள் முன்னேறினால்தான் இந்த நாடு முன்னேறும் என்ற அடிப்படையில் கிராமங்களுக்கே பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறார் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சுரேஷ் ராஜா, சித்திரை பாண்டி, மண்டல தலைவர் சரவணன், செந்தில் மற்றும் பாஜக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இது வந்து எந்த கட்சியுமே இதை யோசிக்காது அப்படின்னு சொன்னாங்க. காமராஜருக்கு பிறகு யாருமே மக்களை யோசிக்கலங்கிறது அது உண்மைதான். இன்னைக்கு காமராஜருக்கு பிறகு யாருமே மக்களை யோசிக்கல. அவங்கவுங்க குடும்பத்தை நினைச்சாங்க, அவங்கவுங்க பிள்ளைங்க, அவங்களோட வாரிசுகள், அவங்க பேரன் பேத்திகள் வளரணுங்கிறதுக்கே தப்புதான் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கே தப்புதான் நடந்தது. அவங்க குடும்ப சொத்துக்கள் பெருகிட்டு இருந்துச்சு. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் ஏழைகள் கிராம மக்கள் வரைக்கும் முன்னேறணும், கிராமங்கள் முன்னேறினா மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும் சொல்லி ஒவ்வொரு கிராம மக்களையும் யோசித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு, நீங்கள்லாம் தண்ணி எடுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் முன்னால் எங்கேயோ போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து இன்னைக்கு எல்லா கிராமங்களுக்கும் 90% இந்தியாவில் உள்ள கிராமங்கள் அடையாளத்துக்கும் வீட்டில் கொண்டு தண்ணி தர்றாங்க. இது நிறைய கிராமங்கள், 90% கிராமங்களில் இது நிறைவேறிக்குது. இது தாய்மார்களுக்கு ஒரு பெரிய ஆதரவான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கேஸ் இணைப்பு மட்டும் முக்கிய தலைவர் சரவணன் சொன்னாங்க, எல்லாரும் அவங்க புகையால் நிறைய வியாதிகளில் சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் யோசிச்சு நமக்கு கேஸ் இணைப்பு, இலவச கேஸ் இணைப்பு வாங்கி கொடுத்தாங்க. முன்னால நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கேஸ் இணைப்பு வேணும்னா எம்பி லெட்ரு வேணும், மந்திரியோட லெட்ரு வேணுங்கிற சூழல் இருக்கு. இன்னைக்கு அது எதுவுமே தேவையில்லை. நம்ம வீடு தேடி வந்து கேஸ் இணைப்பு கொடுத்துட்டு இருக்கிற சூழல் நமக்கு உருவாகிருக்கு. இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் நமது கிராம மக்களையும் ஏழைகளை நோக்கியே பிரதமர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை கொண்டு சேர்க்கறதுக்காக உங்கள் பகுதியில் உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் பிஜேபியில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து தூத்துக்குடியில் 4 மாத குழந்தை கடத்தல், குழந்தையை கண்டுபிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக எஸ்பி பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அந்தோனியார் கோவில் அருகே சாலையோரத்தில் யாசகம் எடுத்து பிழைப்பு நடத்தி வரும் சந்தியா என்ற தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த 4 மாத குழந்தையை மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்றனர். தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் சென்று தென்பாகம் காவல் நிலையத்தில் வைத்து அப்பகுதியில் கைப்பற்றப்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் நடந்த குழந்தை கடத்தல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடத்தப்பட்ட குழந்தையை கண்டுபிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார்.